அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு லியா சமையல். இன்றைக்கி நம்ம ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு காண்டா. ரெண்டாவது டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை சாறு. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 7 உருளைக்கிழங்கை பாதி பாதியாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துங்க. இதை 2 தண்ணி வந்து மாற்றிங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு தோல் நீக்க ஈஸியாக வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் அழகாக எடுக்க வருது நமக்கு, ஈஸியாகவும் இருக்குது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இது நாகூர் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு உருளைக்கிழங்கு காண்டா. பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுங்க, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இதை வந்து பேஸ்ட் மாதிரி கலந்துங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகணுன்னே 1 குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நம்ம செய்கிறதுக்கு. இப்போ உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கில் கொஞ்சம் மசாலா பிடிக்கட்டும், அதனால் மூடி வச்சிங்க. அப்பப்போ எடுத்து இதை கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல மசாலா எல்லாம் நல்லா எல்லா சைடும் நல்லா பிடிக்கும். இதை கிண்டும்போது பார்த்து கிண்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து உடஞ்சிடும் சில நேரத்தில். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கோம்ல, அதனால் கிண்டும் போது பார்த்து கிண்டுங்க. மசாலா நல்லா திரண்டு வரட்டும் நமக்கு. பாருங்கள், மசாலா நல்லா திரண்டு வந்திருக்கு. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்மெல்லும் அதேமாதிரி சூப்பராக இருக்குது நமக்கு.
இப்போ நம்ம உருளைக்கிழங்கு காண்டா ரெடி. அடுத்தது நம்ம கீரை சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம அரிசி வந்து கழுவோம்ல, அதை நல்லா தண்ணி ஊற்றி அதை களைஞ்சி தண்ணி எடுத்துங்க. நான் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த கழனி தண்ணியில் தான் நம்ம செய்யணும். இது ஒரு காஞ்ச மிளகாவை சுட்டு இதில் போட்டுங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இதை எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுடுங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே நான் 2 கொத்து 2 கையளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் போட்டுங்க. இந்த கீரை சாருக்கும் அந்த உருளைக்கிழங்கு காண்டாக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டும் சாப்பிடும்போது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு இதை வச்சுடுங்க. இது நல்லா கொதி வந்து இந்த கீரை வந்து நம்மளுக்கு வேகணும். மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கொதி வந்திருக்கு. கீரையும் கலர் மாதிரி நம்மளுக்கு வெந்திருக்கு நல்லா. இது கூட நான் 1/2 மூடி தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதை ஊற்றி நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை கொதி விடக்கூடாது, ஏன்னா பால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இந்த கீரை சாருக்கு நம்ம தாளித்து ஊற்றணும். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் லைட்டாக வந்து வெங்காயத்தை வதக்குங்க. இந்த வெங்காயம் தாளித்து ஊற்றுறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கீரை சாரில் நம்ம தாளித்து வச்ச வெங்காயத்தை இதில் ஊற்றுங்க. இதை நல்லா கிண்டி விடுங்க. இதுவும் நம்மளுக்கு ஈஸியான வேலை, ஈஸியாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.